வெல்கம் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். இன்னொரு சமையல் குறிப்போடங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ்ண்டா. அதில் முதல் தரமாக வைக்கக்கூடிய சில்லி பேஸ்ட். சிம்பிள் அண்ட் ஈஸியாக எல்லோருக்குமே இலகுவாக செய்யக்கூடிய முறையில் வெங்காயம் சேர்க்காமல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ரைட், இப்போ நாங்கள் வந்து சில்லி பேஸ்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கூனி இல்லாட்டி மாசி 50 கிராம், கட்டர்தூள் 50 கிராம், சீனி 4 டேபிள்ஸ்பூன், கூடிய தேவைண்டா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கொள்ளும், உப்பு தேவையான அளவு, சீசனிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். சீசனிங் பவுடர் இல்லாட்டி சிக்கன் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளும், சோயா சாஸ் 1/2 கப், எண்ணெய் 1/2 கப், வினாகிரி 2 டேபிள்ஸ்பூன். இன்றைக்கி சில்லி பேஸ்ட்டுக்கு நான் வந்து கூனி தான் ஆட் பண்ணுறேன். கூனி ஆட் பண்ணுறதா இருந்தால் கூனியை வந்து வறுத்து அரைச்செடுத்துக்கொள்ளணும். தாய்ச்ச சூடாக்கி அதில் கூனியை ஆட் பண்ணி லேசாக ஒரு 2-3 நிமிஷம் போல் வறுத்துக்கொள்ளணும். நீங்கள் மாசி சேர்க்குறதா இருந்தால் மாசி எப்படி வறுக்கணும் தேவையில்ல, நார்மலாக தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கொண்டீங்கடா. ஓகே, இப்போ நல்லா வறுத்து இந்த கூனியை அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். தாய்ச்சியில் எண்ணெயை சேர்த்து நல்லா சூடுபடுத்தணும். எண்ணெய் சூடாகிட்டு வர்ற டைமில் நெருப்பை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் ஹீட்டை வச்சு கட்டர் தூளை அதோட ஆட் பண்ணிக்கொள்ளணும். கட்டர் தூளை ஆட் பண்ணக்கொள்ள கட்டாயம் நெருப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இல்லாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கட்டர் தூள் வந்து அடிபிடிச்சிடும். கட்டர் தூளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கொள்ளலாம். எப்படி நாங்கள் பண்ணுறதால எங்கள்கிட்ட சில்லி பேஸ்ட் வந்து மிச்ச காலம் எங்களுக்கு ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கொள்ளையுமாக இருக்கும். கட்டர் தூளையும் எண்ணெயும் நல்லா இப்படி லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணத்துக்கு பிறகு வறுத்து அரைச்சி வச்சுக்கிற அந்த கூனி பவுடரை ஆட் பண்ணுங்கள். மாசி நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுண்டா அரைச்சி வச்ச அந்த மாசி தூள்களையும் அதோட ஆட் பண்ணி அதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கட்டர்தூள் கூனி ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு சோயா சாஸ் 1/2 கப் ஆட் பண்ணணும். அதே அதோட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். நான் எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும், இந்த போதும் சுட்டி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதை விட கூடுதலாக உங்களுக்கு தேவைண்டா, டேஸ்ட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சீசனிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். சீசனிங் பவுடர் இல்லை அப்படின்னா சிக்கன் க்யூப்ஸில் உங்கள்கிட்ட பெருசு இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/2 ஆட் பண்ணுங்கள். சின்ன சிக்கன் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா சின்னது 1 ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சிக்கன் க்யூப்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வினாகிரி 2 டேபிள்ஸ்பூனை இந்த சில்லி பேஸ்ட் மிக்சிங்கோடு ஆட் பண்ணணும். வினாகிரி 2 டேபிள்ஸ்பூனை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு சீனி 4 டேபிள்ஸ்பூனை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை ஆற விடணும். கம்ப்ளீட்டாக ஆறின சில்லி பேஸ்ட் இப்போ சர்வ் பண்ணுற டைம். இந்த சில்லி பேஸ்ட்டை நீங்கள் ஃப்ரைட் ரைஸோட சர்வ் பண்ணிலும் இல்லாட்டி ப்ரெட்டுக்கு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிலும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி சில்லி பேஸ்ட்டை யூஸ் பண்ணிலும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட உறவினர்களுக்கும் இதை செஞ்சு அனுப்பிலும் இதை நீங்கள் 2-3-4 மாதம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோவ் பண்ணி தேவையான டைம் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் சுவையான ரெசிபி உங்களுக்கு வேணும்டா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் செஞ்சு பார்த்து உங்களோட அனுபவங்களையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். புதியதோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் காத்திருங்கள்.